எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கு ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஈஸியான டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். எப்பயுமே நம்ம வீட்டு விசேஷங்களில் ஒரு சிம்பிளாக சின்ன ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறோன்னா எடுத்தோடனே நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் கேசரி தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் வந்து பூசணிக்காய் ஹல்வா. அது வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம்னு நான் பார்க்கலாம். இப்போ நம்ம செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 25-30 பேர் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூசணிக்காய் ஹல்வா செய்யறதுக்கு நம்ம இப்போ 4.5 கிலோ பூசணிக்காய் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பூசணிக்காயை நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவத்துல நம்ம திருவி எடுத்துக்க போறோம். கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காயில இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு தோல் சீவிக்கலாம். கட் பண்ணி நம்ம தோல் சீவி வச்சிட்டோம். இந்த பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் திருவுறதுல இந்த பெருசு பெருசாக இருக்கும், இந்த பல்லில் நம்ம திருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க பூசணிக்காயை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த காயில் இருக்க தண்ணியிலேயே ஒரு 20 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷமும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்பப்போ நம்ம வந்து மூடியை திறந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வச்ச காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு வடைசட்டையில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது நம்ம 100 கிராம் நெய் எடுத்திருக்கிறோம். அந்த நெய்யில் வந்து 50 கிராம் நெய் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் முந்திரி எடுத்திருக்கோம். அது நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க இந்த நெய்யிலேயே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற காயை போட்டு நல்லா வணக்கிக்கலாம்.
தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 4.5 கிலோ பூசணிக்காய் எடுத்தோம், அதில் அந்த தோலெல்லாம் சீவினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ பூசணிக்காய் தான் வந்தது. அதுக்கு 1/4 கிலோ சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். சக்கரை அதிகம் தேவைப்பட்டா 1 கிலோவாக சேர்த்துக்கலாம், அதுக்கு அதிகமாக சேர்த்தாதீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சக்கரை சேர்த்துனோடனே கொஞ்சம் தண்ணி விடும், இதை நல்லா நம்ம கலருக்கிட்டே சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து கலருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் வந்து நம்ம சக்கரை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அல்வாக்கு கலருக்காக நம்ம 2 ஃபுட் கலர் எடுத்திருக்கோம், அதையும் 2 பிஞ்ச் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாக்கு பதம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கரண்டியால் அப்படி கலரும் போது அல்வா வந்து வடசட்டியில் ஒட்டாமல் அப்படி வந்து விழுகும். இப்படி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த வெள்ளையாக வந்துடும். அந்த மாதிரி வடசட்டியில் ஒட்டாமல் இந்த வெள்ளையாக வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம 4.5 கிலோ பூசணிக்காய் எடுத்து அல்வா செஞ்சுருக்கோம், அதுக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு அல்வா கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 பேத்துக்கு சர்வ் பண்ணலாம். இதை விட அதிகமாக வேணும்னா பூசணிக்காய் எனக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.